அன்பின் இனிய நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம இதுவரையில் பார்த்த தலைப்புகளோட இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு மிகவும் வித்தியாசமான ஒரு தலைப்பை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ சாதாரணமாக பார்த்திங்கன்னா, இப்போ இந்த ஜெனரேஷனில் இந்த தலைமுறையில் இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னாக்கா ரொம்பவும் புத்திசாலிகளாக இருக்குது அந்த குழந்தைகள். உண்மையிலே அந்த குழந்தைகளை பார்க்கும்போது நமக்கே ஆச்சரியமாக இருக்குது. அது குழந்தைங்களா இல்லை வந்து வேறு ஏதாவதா அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த குழந்தைகளுடைய அறிவும் ஆற்றலும் நம்ம வந்து அதிசயப்படுத்துகிறது. அந்த மாதிரி இருக்குது அந்த குழந்தைகளை. பெரும்பாலும் பார்த்திங்கன்னாக்கா கிராமம் நகரம் என்ற வித்தியாசமின்றி எல்லா இடங்கள்லையுமே இந்த குழந்தைகள் வந்து இவ்வளோ புத்திசாலித்தனமாக இருக்கிறத பார்த்தா உண்மையிலே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்போ அந்த மாதிரி ரெண்டு குழந்தைகளை இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த விஷயங்களை நம்ம எப்படி வந்து இதை எடுத்து போகிறோம், பெரியவங்க வந்து நம்ம இந்த குழந்தைகளை வந்து எப்படி அணுக போகிறோம், அவர்களிடம் இருக்கக்கூடிய மறைந்து இருந்து இருக்கக்கூடிய திறமைகளை அல்லது அவரிடம் பொதிந்து இருக்கக்கூடிய புதையல் மாதிரி இருக்கக்கூடிய அந்த திறமைகளை வந்து நம்ம எப்படி வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அந்த திறமைகளுக்கு அந்த திறமைகளை அவர்கள் வளர்த்து கொள்வதற்கு நம்ம எப்படி உதவி செய்ய போகிறோம், அந்த திறமைகளை அவர்கள் வளர்த்து கொள்வதற்கு அதற்கான சூழலை நம்ம எப்படி உருவாக்கி கொடுக்கறது, இதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். அதனால் உண்மையிலேயே இந்த தலைப்பில் பேசுறதுக்கு உண்மையிலேயே எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது உங்களோட இதை பற்றி பேசுறதுக்கு. அதனால் இரண்டு குழந்தைகளை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஒரு குழந்தையினுடைய பெயர் வந்து என்னன்னு கேட்டனா சக்தி சம்யுக்தா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த குழந்தையினுடைய வயசு வந்து 7 வயசு. இன்னொரு குழந்தைய வந்து தஷ்வின் என்ற குழந்தை, அதுக்கு அதனுடைய வயசு வந்து 2.5 வயசு. உண்மையிலே இந்த குழந்தைகளுடைய திறமைகளை நினைவாற்றலை நம்ம பெரியவங்க மாதிரி செய்யக்கூடிய விஷயங்களை எல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே எனக்கு ரொம்ப மிகவும் ஆச்சரியமாக இருக்கு. Yeah.
ஒரு குழந்தைய வந்து பள்ளிக்கூடத்துல இருந்து அனுப்பிச்சறாங்க. இந்த குழந்தைக்கு வந்து எங்களால பாடம் சொல்லி கொடுக்க முடியாது. இந்த குழந்தைக்கு வந்து நாங்க தொடர்ந்து பாடம் சொல்லி கொடுக்கணும்னா எங்களுக்கு வந்து பாடம் சொல்லி கொடுக்கறதே மறந்து போயிடும் போல இருக்கு. அதனால இனிமே உங்க குழந்தைய அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு தகவல் கொடுத்து அந்த குழந்தைய அந்த பையனை அனுப்பி விட்டுறாங்க. அதுக்கு பிறகு அந்த தாய் அந்த குழந்தையினுடைய திறமையை பார்த்து, நீ ஒன்றும் கவலைப்படாதரா, நீ அந்த பள்ளிக்கூடத்துக்கு போக வேணாம், உனக்கு தேவையான விஷயங்களை எல்லாத்தையும் அந்த பாடங்களை நானே சொல்லித்தரேன் அப்படி என்று அந்த குழந்தையை வந்து அந்த தாய் அந்த குழந்தையை வளர்க்கிறாள். அந்த குழந்தை பெரியவனாக வளர்றான். வளர்ந்து இந்த உலகத்திற்கு தேவையான 1093 கண்டுபிடிப்புகளை இந்த உலகத்திற்கு கொடுக்குறான். இப்போ உங்களுக்கு யாருன்னு தெரியும், நான் சொல்கிறது யாரை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, வேறு யாரும் கிடையாது, தாமஸ் ஆல்வா எடிசன். இந்த பையனுக்கு பாடம் சொல்லி கொடுத்தோம்னா எங்களுக்கு வாத்தியார் வேலையை எங்களுக்கு மறந்துடும் போல இருக்கு. இந்த பையனை வீட்டோட வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிய அந்த பையன்தான் அதற்கு பிறகு 1093 கண்டுபிடிப்புகளை அவன் வந்து இந்த உலகத்திற்காக, இந்த பிரபஞ்சத்திற்காக, இந்த மக்களுக்காக அவன் கண்டுபிடிச்சு கொடுத்த அந்த பெரிய மிகப்பெரிய விஞ்ஞானி வந்து வேற யாரும் கிடையாது, தாமஸ் ஆல்வா எடிசன். அப்போ அதில் வந்து என்ன கேட்டீங்கன்னா, இந்த குழந்தைகளிடம் இருக்கக்கூடிய அறிவாற்றலை வந்து நாம் கண்டுபிடித்து தெரிந்து கொள்வதற்கு நாம் பயில வேண்டும் என்பதை பற்றி தான் நாம் இன்னைக்கு பேச போகிறோம். அதனால் இப்போ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலில் இதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஷயத்துக்குள்ளே இப்போ போகலாம். ஆ சரி பாடு, பாடலேருந்து பாடு. பேச்சு கூட சரியாக வராத ஒரு 2.5 வயசு ஒரு பையன் எப்படி வந்து சரிகம பதனிசா பாடுறான் அப்படின்னு பாருங்க. அவன் எப்படி உட்காந்துருக்கான், எப்படி தாளம் போடுறான் அப்படின்றத பாருங்க. சக்தி சமீப்தா வந்து பாட்டு கற்றுக்கிறாங்க. ஒரு மியூசிக் டீச்சர் வந்து பாட்டு கற்று தராங்க. அவங்க இருக்கிறது சென்னை, ஆனால் இப்போ ஆன்லைனில் வந்து அந்த பாட்டை வந்து அவ கற்றுக்கிறான். அவங்க மியூசிக் டீச்சர் இவளுக்கு வச்ச பேர் வந்து சிட்டி சமீப்தா அப்படின்னு பேர். சிட்டின்னா உங்களுக்கு தெரியுதா, சிட்டின்றது
ரஜினி படத்தில் வரும் இல்லையா ரோபோ, அதனுடைய பேர் சிட்டி. இவளுக்கு ஏன் அந்த பேரை அவங்க வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சொல்லி கொடுத்த உடனே வந்து அந்த பாட்டை வந்து உடனே பாடிடுவாள், அதனால் அவளை வந்து ரோபோவுக்கு இணையாக அவங்க ஒப்பிட்டு சொல்லுவாங்க அந்த டீச்சர். தஷ்வின் பார்த்தீங்கன்னா, யார் வீட்டுக்கு வந்தாலும் உடனடியாக அவங்கள வந்து போய் பார்த்து அவங்களுக்கு வந்து வணக்கம் சொல்லி, குட் மார்னிங் சொல்லி, எல்லாமே சொல்லி, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்னு கேட்டு அவர்களுக்கு வேண்டிய பாட்டெல்லாம் பாடுவான். பாடி முடித்தோடனே அவங்க கண்டிப்பாக மறக்காமல் வந்து கை தட்டணும். குறிப்பாக வந்து இந்த செல்ஃபோனெல்லாம் குழந்தைய கையில் கொடுக்கக்கூடாதுன்னு நான் கூட சொல்லுவேன். ஆனால் இந்த செல்ஃபோனை வச்சுக்கிட்டு இவன் இவ்வளவு பாடல்களை வந்து பாடி கற்றுக்கிறான்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதுவும் சாதாரண பாடல்கள் கிடையாது, அந்த பாடல்கள் எல்லாமே சில பாடல்களெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கிளாசிக்கல் லெவலில் இருக்கணும். அந்த மாதிரி பாட்டெல்லாம் கூட அவன் பாடக்கூடிய தன்மையை வந்து நான் பார்க்குறேன். உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த முதல்ல சொன்ன மாதிரி இந்த குழந்தைகளுடைய திறன், அவர்களுடைய கிராஸ்பிங் கெப்பாசிட்டி, அவர்களுடைய அந்த காப்பி கட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்முடைய நம்ம என்ன செய்கிறோமோ அதை வந்து அப்படியே பார்த்து செய்யக்கூடிய ஒரு திறன் வந்து அவங்ககிட்ட எப்படி அபரிதமாக இருக்குது அப்படின்றத உண்மையிலேயே பார்க்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவனுக்கு ரொம்ப பிடிச்சமான பாடல்கள் வந்து இளையராஜா பாட்டுகள். இப்போ அந்த செல்ஃபோனில் வந்து அவங்க அந்த யூடியூப்பில் பார்க்கும்போது அந்த ஃபோட்டோவை வச்சுட்டு அவன் இளையராஜா பாடல்கள் எங்கெல்லாம் இருக்கோ அந்த பாடல்களை வந்து ரொம்ப ரசித்து கேட்பான். அதே மாதிரி வந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பாரதியார் பாடல்கள், பாரதியார் பாடல்களை அவனே பாடுவான். இப்போ இந்த ரெண்டு குழந்தைகளை பார்க்கும்போது இந்த ரெண்டு குழந்தைகள் தான் இப்படி அப்படின்றது கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுமே இந்த மாதிரி சபீப்தா மாதிரி, இந்த மாதிரி தஷின் மாதிரி அந்த குழந்தைகள் வந்து மிகவும் திறமசாலிகளாக இருக்காங்க. நமக்கு முதல்ல வந்து அவர்களிடம் இருக்கக்கூடிய அடிப்படையாக இருக்கக்கூடிய திறமைகளை வந்து முதல்ல தெரிவு செய்யணும், ஐடென்டிஃபை பண்ணணும். அதற்கு அடுத்தபடியாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், அந்த திறன்களை வளர்ப்பதற்கான முயற்சிகளை அந்த பெற்றோர்கள் வந்து எடுக்க வேண்டும். மூன்றாவதாக அந்த குழந்தைகள் அந்த குறிப்பாக அந்த திறமைகளை பாடுறது இல்லைன்னா டான்ஸ் ஆடுறது அல்லது வரையிறது அல்லது எழுதுறது அல்லது பேசுறது, இப்படி பல்வேறு திறமைகளை உடைய குழந்தைகளை அவரிடம் இருக்கக்கூடிய திறமைகளை சரியான முறையில் தெரிவு செய்து அதை வளர்ப்பதற்கான சூழல்களை அவர்களுக்கு ஏற்படுத்தி தர வேண்டும். பெற்றோர்களுக்கு முக்கியமாக அது அந்த என்வரான்மெண்ட், அதற்கான சூழலை அவர்கள் தயாரித்து தர வேண்டும். இப்போ இதில் ஏன் இதை வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறிப்பாக நம்முடைய குழந்தைகள் எல்லாமே நம்ம இப்போ எப்படி மாற்றுறதுக்கு பிரியப்படுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த குழந்தைகளை வந்து அவங்க பள்ளிக்கூடத்துலேயோ அல்லது வேறு இடங்கள்லேயோ பெரிய உயர்நிலை பள்ளிகள்லையோ அங்கேயோ அதெல்லாம் படிச்சுட்டு ஒரு அதிகமான மார்க் எடுத்து முதல் நிலையில் வரக்கூடிய குழந்தைகளாக மாற்றுவதற்கு தான் பெரும்பாலும் பெற்றோர்கள் விருப்பப்படுறது அதுதான். இப்போ நான் கூட பெற்றோராக இருக்கும்போது இப்போ வயசாகிடுது, அப்போ வந்து விருப்பப்பட்டது அதுதான், நம்முடைய குழந்தைகள் வந்து மற்ற விஷயங்களில் எது எப்படியோ ஆனால் வந்து நல்ல மார்க் எடுக்கணும், நிறைய வந்து அவர்கள் எடுத்து நல்ல ஒரு பெரிய வேலைக்கு போகணும், நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு உணர்வு தான் இருக்குது. அதில் ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் அவர்களிடம் இருக்கக்கூடிய இந்த அபரிதமான ஒரு ஆற்றலை வந்து மேலும் வளப்படுத்துவதற்கு மேலும் வளர்ப்பதற்கு வேண்டிய வசதி வாய்ப்புகளை அவர்களுக்கு நம்ம பண்ணித்தரணும். சில சமயங்களில் அதையே பெற்றோர்கள் வந்து ஒரு எதிர்நிலையில் வைக்கிறது உண்டு. ஏன்னா குழந்தைகள் குறிப்பாக அவங்களுக்கு எதில் குறிப்பாக வந்து விருப்பம் இருக்குதோ, எதில் திறமை இருக்கோ அதில் முக்கியமாக அதிகமான கவனம் செலுத்துவார்கள், கூடுதலாக கவனம் செலுத்துவார்கள் படிப்பை விட. அந்த மாதிரி சமயங்களில் இந்த படிப்பை விட அதிகமான கவனம் செலுத்தும் பொழுது பெற்றோர்களுக்கு நிச்சயமாக கோபம் வரும்.
அந்த குறிப்பிட்ட வந்து ஒரு ஆற்றலை அல்லது அந்த மாதிரி விஷயங்களை வளர்ப்பதற்கு அவர்கள் விரும்ப மாட்டார்கள். முதல்ல படி அப்புறமா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆகையினால அந்த நிலை இல்லாமல் அந்த சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா அவர்கள் இருக்கக்கூடிய திறமைகளை வந்து வளர்த்து தர வேண்டும். அதற்குரிய விஷயங்களை வந்து நம்ம செய்யணும். உண்மையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரெண்டு குழந்தைகளையும் இதை பதிவு செய்தது ஏற்பாடு செய்து பதிவு செய்தது கிடையாது. அவர்களாக ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாடுறதுக்கு தங்களை தயார்படுத்தி கொள்வார்கள். அவங்களே ரெண்டு பேரும் உட்காந்து இந்த மாதிரி வந்து பாடி அவர்கள் வந்து பாடும் பொழுது எடுத்தது தான் இது. அதனால் அவர்களுக்கு வந்து ஆர்வம் எதில் இருக்குதோ அதை வந்து மிக விரைவாக வந்து அதை சிறப்பாக வந்து அவர்கள் செய்வார்கள். இப்போ சாதாரணமாக நம்ம எப்பயுமே வந்து நம்முடைய இந்த சமகோடாங்கி நிகழ்ச்சியை பொறுத்தவரையிலும் கிட்டத்தட்ட ஒரு 3-4 தலைப்புகளை அதிகமாக போடுவோம். ஒன்று வந்து இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயம், கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் என்று சொல்லுவாங்க, இயற்கை வளங்களை பாதுகாக்கிறது. 2வது வந்து வேளாண்மை. அப்புறம் அதுக்கு பிறகு டெவலப்மெண்ட் என்று சொல்லக்கூடிய வளர்ச்சி சம்பந்தமான ஒரு விஷயங்கள். 3வதாக டிராவல், பிரயாணம், அதை பற்றிய வந்து விஷயங்கள். அதற்கு அடுத்தபடியாக வந்து இன்னொன்று வந்து என்ன, ட்ரெண்டிங் அல்லது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரி, இப்போ சமூகத்தில் இப்போ என்ன நடக்குதோ அதை பற்றிய விஷயங்கள். இந்த மாதிரி ஒரு 3-4-5 தலைப்பில் போடுவோம். இப்போ இது அந்த எல்லா நிகழ்ச்சிகளையும் இது கொஞ்சம் வித்தியாசமான நிகழ்ச்சி. அதனால் இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லுங்கள். ஒரு முக்கியமான விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லாமல் விட்டுட்டேன். இதில் இதை கடைசியாக சொல்லலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த 2 குழந்தைகளும் என்னுடைய பேர குழந்தைகள் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இது தற்செயலாக இதை வந்து பதிவு செய்த உடனே ஏன் இப்படி ஒரு நிகழ்ச்சி செய்யக்கூடாதுன்றதை முடிவு பண்ண இந்த நிகழ்ச்சி எப்படி இருக்குன்ட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.